உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்து வச்சாதான் நம்ம போடுற பயனுள்ள தகவல் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான தகவலை வந்து பார்க்க இருக்கிறோம். மெயினாக வந்து சவுதி அரேபியாவில் வேலையை பார்க்குற அனைவருக்கும் வந்து இந்த தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சவுதி அரேபியாவில் வேலையை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இனிமேல் சவுதி அரேபியாவில் வேலைக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்கும் இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ரெண்டு தகவல்கள் முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அனைவரும் சவுதி அரேபியாவில் வந்து தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். இரண்டாவது வந்து ஃபிளைட் டிராவல் அப்டேட் ரிலேட்டடாக சில தகவலை வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல் வந்து உங்களுக்கு வந்து புரியும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பயனுள்ள தகவல் சொல்லான் இருக்கேன். நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் இல்லை வேலைக்கு வர்றவங்களா இருந்தால் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி வந்து கொஞ்சம் வந்து கத்துக்கங்க. ஏன்னா மொழி பிரச்சனைகள் வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து இருக்கு. இப்ப மொழிகளை வந்து கத்துக்கிறதுக்கு வந்து ஈஸியா நிறைய மெத்தட் எல்லாம் இருக்கு. இப்ப வீடியோ பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் உள்ள எம்பசி ஆஃப் இந்தியா வந்து ரியாத்தில் வந்து இருக்கு. இதோட காண்டாக்ட் அட்ரஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் எங்கே வந்து இருக்குது டோல் ஃப்ரீ நம்பரு அப்படின்லாம் வந்து எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எம்பசியை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னா அவங்க வந்து ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ சப்போஸ் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக அவங்க வந்து நம்பர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன இஷ்யூ உள்ளவங்கலாம் வந்து எந்தெந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலை வந்து இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இமிக்ரேட் இஷ்யூ, எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும், பாஸ்போர்ட் பிரச்சனை ஏதாவது இருந்தால், உங்களுடைய பாஸ்போர்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னா, இல்லை பாஸ்போர்ட்டில் ஏதாவது ரெனியூவல் பண்ணுறது, ஏதாவது பிரச்சனைகள், அதை நேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில், உங்களுடைய விசா பிரச்சனை, எந்த ஒரு சம்மந்தப்பட்ட கேள்வினாலும் அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் ரிலேட்டட் இஷ்யூவுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து எம்பசி ஆஃப் இந்தியாவில் வந்து பாருங்கள், இங்கே வந்து இந்த மெனு பட்டன் இருக்குது. இதில் வந்து பல்வேறு டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிறீங்கன்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணணும், லேட்டஸ்ட்டாக வந்து சவுதி அரேபியாவில் எந்த ஒரு ரூல்ஸு அண்ட் ரெகுலேஷனை வந்து அமெண்ட் பண்ணாலும் இவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறவங்க வந்து அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த ஒரு வயலேஷனும் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து லேட்டஸ்ட்டாக எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் வெல்ஃபேரு, அதாவது இங்கே வந்து என்னென்ன சமூக ஆர்வலர்கள்லாம் இருக்காங்க, வெல்ஃபேர் ரிங்கோட அவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்ற டீட்டெயில்லாம் இதில் வந்து நிறைய டீட்டெயில் வந்து இதில் இருக்கும். இந்த வெப்சைட் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எம்பசி ஆஃப் இந்தியா. இதில் வந்து வாட் இஸ் அ நியூனா, நியூவாக ஏதாவது இருந்ததுன்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சவுதி அரேபியாவில் இருந்து ஊருக்கு போக நினைக்கும் ஒவ்வொரு நண்பர்களும் வந்து வந்தே பாரத் திட்டத்தில் வந்து பதிவு பண்ணணும். நீங்கள் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போனாலும் சரி, வந்தே பாரத்தில் வந்து திட்டத்தின் மூலமாக போனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் மூலமாக போனாலும் நீங்கள் வந்து பதிவு பண்ணாதவங்க பதிவு பண்ணிக்கோங்க. அதுபோக சில நண்பர்கள் வந்து, நான் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கேன், நான் பதிவு பண்ணி 3-4 மாதமாக ஆச்சு, ஆனால் எனக்கு எம்பசிலேருந்து கால் வரவே இல்லை அப்படின்லாம் நீங்கள் வந்து கால் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க வந்து மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டான மொபைல் நம்பரை கொடுங்க. உங்களுக்கு வந்து ஆக்டிவில் இருக்கான்னு, உங்கள் மொபைல் நம்பர் எப்பயுமே நீங்கள் கொடுத்த நம்பர் ஆக்டிவில் இருக்கணும். அதுபோக உங்கள் மெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்க. உங்கள் மெயிலை வந்து அதில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பேம் மெயில்ஸ் அப்படின்னு ஒரு காலாக இருக்கும், அதுலேயும் போய் செக் பண்ணுங்க அவங்க எதுவும் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. சப்போஸ் வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வேணுனாலும் நீங்க வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, உங்க சிட்டிக்கு நியர்பைல உள்ள ஏர் இந்தியா ஆபீஸை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தெளிவா ஏர் இந்தியா ஆபீஸ்ல இருந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சில நண்பர்களை வந்து, நான் எம்பசில வந்து பதிவு பண்ணியிருக்கேன், ஆனா எப்படி செக் பண்றது அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து கேக்குறீங்க. ஆல்ரெடி நான் வந்து அப்சர் வெப்சைட்ல இருந்து அவுதா சர்வீஸ் மூலமா பதிவு பண்ணவங்க வந்து எப்படி செக் பண்ணன்ற வீடியோ நான் வந்து நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. இதுபோக வந்து வந்தே பாரத்ல ரெஜிஸ்டர் பண்ணவங்க எப்படி செக் பண்றது அப்படின்ற டீடைல் உங்களுக்கு வேணும்னா, நான் ஒரு மெயில் ஐடி வந்து இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்க பாஸ்போர்ட் டீடைல்ஸ், உங்க டீடைல்ஸ் எல்லாம் வந்து மெயில் பண்ணி நீங்க கேளுங்க. தேங்க்யூ.